அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்காக ஒலிம்பியா அகாடமி சார்பாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குங்க. முதல் தேர்வு, அதாவது டெட் பேப்பர் ஒனுக்கான முதல் தேர்வில் பாடம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து 30 வினாவிடைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வினாவிடைக்கான கீ ஆன்சராக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கொள்ளும். டெட் பேப்பர் ஒன் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வைப்பாங்க, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதிகபட்சமாக அடுத்த மாதம் இறுதிக்குள் வந்து டெட் பேப்பர் ஒன்றுக்கான நியமன தேர்வு வச்சுருவாங்க. ஸோ ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த முறை கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு மீண்டும் வந்து கிடைப்பது மிக அரிதானது. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப லோவான வேகன்சி தான் வரும். ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்று உங்கள் பகுதியில் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதற்கு தேர்வு மாதிரி தேர்வை எழுதி பார்ப்பது மிக மிக அவசியம். நம்மளுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணை கூட்டுவதற்கு இந்த மாதிரி தேர்வு மிக உதவியாக இருக்கும். அதனால் நம்ம ஒலிம்பியா அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் ஒன்றுக்கான டெஸ்ட்டு வந்து நடக்குதுங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு கேள்வியும் வந்து மிக தரமாக தான் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது, அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ நம்மளுடைய தேர்வுகள் தான் நம்மளுடைய மதிப்பெண்ணை கூட்டுவதற்கான ஒரு எளிய வழியும் சரி, அதுதான் உறுதியான வழியும். தொடர்ந்து எவ்வளோ படிக்கிறோமோ அதை விட 2-3 மடங்கு தேர்வு எழுதி பார்க்கணுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு தேர்வுமே நம்மளுடைய ஒவ்வொரு மிஸ்டேக்ஸை குறைக்கும். அதனால் தேர்வை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதுங்க. படித்தாலும் படிக்காமல் இருந்தாலும் சூழ்நிலையால் வந்து இன்றைக்கி படிக்கலாம் அதனால் நான் டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சின்ன தவறை நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடாது. நீங்கள் படித்த வரையும் ஏற்கனவே படிச்சிருப்பங்க. அந்த படித்ததில் எத்தனை கொஸ்டின் உங்களால் சரியாக அட்டன் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போது உங்களுடைய மதிப்பெண்ணை கூட்டுவதும் உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதும் மாதிரி தேர்வுகள் மட்டுமே. அந்த மாதிரி தேர்வை எந்த சூழ்நிலையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதற்கு ஒலிம்பியா அகாடமி எப்போது துணையாக இருக்கும். யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு தேர்வுமே மிக முக்கியமானது. குறிப்பாக டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் நடத்தக்கூடிய வகையில் வந்து தேர்வுகளுக்கான மாதிரி வினாக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோஸ் ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த வாய்ப்பு மறுபடியும் ஒரு 6500 வேகன்சி வருமானால் கண்டிப்பாக வராது, பார்த்துக்கங்க. அதை மட்டும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சமூக அறிவியல் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான கீ ஆன்சர். கைமாறு கருதாது பிறருக்கு உதவி செய்பவர்களின் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 2014. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பொழுது? 73வது திருத்த சட்டம் நகர்பாலிக்கா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 92 இயற்றியிருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது 1993 ஏப்ரல். தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளின் எண்ணிக்கை 12620. இதே 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா 12618 கொடுத்துருப்பாங்க. இது பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளின் எண்ணிக்கை 12620. கிராம சுவராஜ் என்ற வார்த்தையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் மகாத்மா காந்தி. ஆங்கிலேயர்களால் முதன் முதலாக இந்தியாவில் கட்டப்பட்ட கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை. டெல்லியில் இருக்கு, சாரி சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை தான் வந்து ஆங்கிலேயர்களால் முதன் முதலாக இந்தியாவில் கட்டப்பட்ட கோட்டை. தற்போது தமிழக சட்டமன்றமாக இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, புனித ஜார்ஜ் கோட்டையில் தான். மிகவும் பழமையான பூங்கா எது? மிகவும் பழமையான பூங்கா வந்து கார்பட் தேசிய பூங்கா. 1936 இது தொடங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம் எது? இந்தியாவில் உள்ள பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். பாரதியார் சுதேசமித்திரன் செய்தித்தாளில் உதவி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு 1904. பாரதியார் சுதேசமித்திரன் செய்தித்தாளில் உதவி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு 1904. செண்பகராமனை ஆஸ்திரியாவுக்கு அழைத்து சென்றவர் யார்?
சர் வால்டர் ஸ்ட்ரிக்லாண்ட். செண்பகராமனை ஆஸ்திரியாவுக்கு அழைத்துச் சென்றவர் யார்? சர் வால்டர் ஸ்ட்ரிக்லாண்ட். ஞானபானு மாத இதழை நடத்தியவர் யார்? ஞானபானு மாத இதழை நடத்தியவர் சுப்பிரமணிய சிவா. பொறுத்துக தேசபந்து இளைஞர் சங்கத்தை ஏற்படுத்தியவர் திருப்பூர் குமரன். திண்டுக்கல் வந்து சுப்பிரமணிய சிவா. சர்வதேச இந்திய சார்பு குழுவை ஏற்படுத்தியவர் செண்பகராமன். சுதேசமித்திரன் பாரதியார். இன்றியமையாத அருந்தனிமம் என்று அழைக்கப்படும் தனிமம் எது? துத்தநாகம். இன்றியமையாத அருந்தனிமம் என்று அழைக்கப்படும் தனிமம் துத்தநாகம். சிறார் உதவி மைய எண் நிறுவப்பட்ட ஆண்டு 1996. சிறார் உதவி மைய எண் நிறுவப்பட்ட ஆண்டு 96. காகிதம் தயாரித்தலிலும் நீர் பெட்ரோலியம் முதலியவற்றை தூய்மைப்படுத்துதலிலும் பயன்படும் தனிமம் எது? பாக்சைட். சேரர்களின் ஆற்றங்கரை எது? பொய்கை. சேரர்களின் ஆற்றங்கரை எது? பொய்கை. சோழ நாடு சோறுடைத்து என்று குறிப்பிட்டவர் உருத்திரங்கண்ணனார். சோழ நாடு சோறுடைத்து என்று குறிப்பிட்டவர் உருத்திரங்கண்ணனார். வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்னும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை தோற்கடித்தவர். வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்னும் போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியர்களையும் தோற்கடித்தவர் கரிகாலன். பாண்டியர்களின் நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் யார்? சிவஸ்கந்தவர்ம பல்லவன். முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் யார்? சிவஸ்கந்தவர்ம பல்லவன். பல்லவர்களின் கொடி என்ன? நந்தி கொடி. பல்லவர்களின் கொடி என்ன? நந்தி கொடி. விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு. விருந்தோம்பல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான் என்ற பாடலை பாடியவர் ஔவையார். இந்த பாடலாக தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. முதல் நாள் போர்க்காலத்தில் ஒரு பெண் தந்தையையும் இரண்டாவது நாளில் தன் கணவனையும் இழந்து விட்டால் இத்தகைய மிகப்பெரிய இழப்புகள் இருந்த போதிலும் அவளுடைய மகனை பெரும் ஆர்வத்தோடு போர்க்களத்திற்கு அனுப்புகிறாள் என்ற செய்தியை குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. தோட்டிமலை பகுதியை ஆட்சி செய்த குறுநில மன்னன் யார்? தோட்டிமலை பகுதி ஆட்சி செய்தவன் நள்ளி. இந்தியாவிலேயே 11வது மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்தியாவிலேயே 11வது மிகப்பெரிய மாநிலம் எது? தமிழ்நாடு. உலக தமிழ் மாநாடுகள் மலேசியாவில் எத்தனை முறை நடைபெற்றது? உலக தமிழ் மாநாடு மட்டும் மலேசியாவில் 3 முறை நடைபெற்றிருக்கும். ஆசியாவிலேயே புகழ்பெற்றதாகவும் மக்களால் அதிகம் பார்வையிடப்பட்ட கோயில்களில் ஒன்றாகவும் கருதப்படும் கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோணேஸ்வரம் கோயில். ஆசியாவிலேயே புகழ்பெற்றதாகவும் மக்களால் அதிகம் பார்வையிடப்பட்ட கோயில்களில் ஒன்றாக கருதப்படும் கோயில் கோணேஸ்வரம் கோயில். பத்துமலை அமைந்துள்ள நாடு எது? பத்துமலை எங்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அமைந்துள்ளது. மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801. மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.